முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஐயா அவர்கள் தான் என்னுடைய முதல் இன்ஸ்பிரேஷன். முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் எம்எல்ஏக்கு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நம்ம விட்டு கொடுத்த தொகுதிக்கு ஒரு கண்ணா இங்கே மக்கள் வந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியை வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்கல. ஏன்னா ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போராடுறது என்னென்னா கெசினோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. எல்லோரும் என்னென்னா கெசினோ எடுத்துகிட்டு வருதுன்னா அது வந்து ஒரு வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். உங்களோட அரசியல் பயணம் எந்த நேரத்தில் ஆரம்பிச்சது சார், எப்படி ஆரம்பிச்சது? நான் அரசியலுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு கிடைச்ச ஒரு லக்குன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா போன ஆட்சியில் அப்பா ஏற்கனவே எம்எல்ஏயாக இருந்தார். அவருடைய அந்த எம்எல்ஏ இருக்கும்போது அவர் விட்டு கொடுக்கறதுக்குண்டான காரணம் என்னென்னா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அப்பா வந்து 2016 எலெக்ஷனில் புதுச்சேரியிலே ஜெயித்த காரணத்தினால மக்களுக்கு ஒரு வெறும் எம்எல்ஏவாக இருந்தால் பண்ணுறதுக்கு உண்டான சிரமங்கள் அதிகம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மந்திரிக்காக எதிர்பார்த்தார். அப்போ மந்திரியோடைய பதவி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல் தடவை எம்எல்ஏவாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த வாய்ப்பு அடிப்படையில் தொகுதியோட மக்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு தொகுதிக்கு ஒரு முதலமைச்சர் வந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுனால அப்போது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் வந்து பதவி வேணும், எம்எல்ஏக்கு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ அவர் ஆசைப்படும் போது சரி நம்ம விட்டு கொடுத்தா தொகுதிக்கு ஒரு கண்ணாக கண்டிப்பாக டெவலப் ஆகுன்றதுக்காக விட்டு கொடுக்கும்போது அந்த ஒரு பதவியில் அவர் எம்எல்ஏ ஆனார். அப்பா வந்து திருப்பியும் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு அவர் நிற்க வச்சு ஜெயிக்கவும் வச்சாங்க. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அதே மாதிரி நின்று ஜெயித்ததுக்கப்புறமேட்டாக்கா ஒரு சில காரணத்தினால அவர்னாலையும் பண்ண முடியல, என்ன சூழ்நிலும் தெரியல. பண்ண முடியாமல் இருக்கும்போது கடந்த 5 வருஷமாக ஒரு முதலமைச்சர் தொகுதியாக இருந்தும் எந்த ஒரு நல்லதும் நடக்க முடியாத அளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அப்போது அந்த சூழ்நிலை வச்சுட்டு அப்பாவுக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா காமராஜ் நகரில் வந்து பை எலெக்ஷனுக்காக வந்து அவர் வேட்பாளராக அங்கே அறிவிச்சிருந்தாங்க நம்ம காங்கிரஸ் கட்சியிலேருந்து. அந்த கட்சியிலேருந்து அறிவிக்கும் போது அவரும் அங்கே நின்னார். நின்று அதே மாதிரி ஜெயித்தார். ஜெயித்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. இந்த தொகுதியும் வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, எதுவுமே வேறு யாராவது கொடுத்தாலும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும்ன்ற காரணத்தினால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பு நானும் உள்ளே வர்றதுக்குண்டான காலத்தில் சிறப்பாக இருந்தது. எனக்கு அரசியல் பிடிச்சி தான் வந்தேன். அரசியலில் முழு பணியாக அரசியல் இருக்கணுன்ற ஒரு ஆசைகளெல்லாம் வந்தது. நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு அறிவித்த உடனே உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம்? நெல்தோப்பு தொகுதி மக்கள் எங்களை கைவிட்ட மாட்டாங்க தெரியும், எப்படியும் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்ற அளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அது கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பயத்திலே இருந்த ஒரு நிலைமையில் தான் இருந்தது. ஆனால் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம்ன்ற அளவுக்கு இருந்தோம். ஆனால் ரொம்ப கம்மியான ஓட்டில் ஜெயிக்கும் போது தான் இங்கே மக்கள் வந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியை வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்கல. ஏன்னா ஒரு சில காரணங்கள், மற்றவங்க அரசியல் பண்ணுறதுக்கு உண்டான காரணங்கள் நிறையா இருந்தது. அதை மக்கள் வருங்காலத்தில் வந்து அந்த மாதிரியான கிடையாது அப்படின்றத நம்புகிற அளவுக்கு. உங்களுடைய அரசியல் ஆசான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு வேறு எந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க, இதை ரெண்டு பற்றி கொஞ்சம் சொல்லிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஐயா அவர்கள் தான் என்னுடைய முதல் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் முழு நேரமும் மக்களுக்கான ஒரு பணியிலே அவர் வந்து இருந்திருக்கிறார். அவரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு எதை எதெல்லாம் செஞ்சால் நன்மைகள் வரும் அப்படின்றத அவர் முதலமைச்சர் ஆன காலத்திலருந்தே நான் வந்து அவரை பார்த்துருக்குறேன். அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒன்று. இன்னொன்று நம்மளுடைய பாரத பிரதமர், அவர் கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான டிசிஷன்ஸ் எடுத்தாலும் அது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து முயற்சியில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா பாதிப்பு என்பது வந்து ஒரு விதத்தில் வந்து இருந்தாலும் அது நாளைக்கு உண்டான ஜென்ரேஷனுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக மாறுறதுக்கு உண்டானது தான் அவங்க நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சின்னு இருக்கிற எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவர் வந்து அந்த எனக்கு முதல்ல அவர் ஆட்சியில் உட்காரும்போது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக. கண்டிப்பாக உங்களுக்கு வருங்காலத்தில் சீம் ஆகணும்னு கனவு இருக்கா? எனக்கு என்னோடய புதுச்சேரி ரொம்ப முக்கியம். அதை டெவலப் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம். நாளைக்கு சொல்கிற மாதிரி ஒரு லிட்டில் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாண்டிச்சேரி மாறினா அது சந்தோஷமாக இருந்து பார்க்குறது. நானாக தான் இருப்பேன், கூட இருக்கிறவங்களும் எல்லாருமே அதை சந்தோஷமாக பார்க்குறேன். அப்போ அதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு ஒரு முதலமைச்சராக இருந்து பண்ண முடியுன்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன்.
அதுக்காக நான் அதில் தான் இருந்து தான் பண்ணணும்னு இல்லை, வேறு எந்த ரூபத்தில் எனக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அதை கட்டாயமாக பண்ணுவேன். இதை இந்த முதலமைச்சராக இருக்கிறதுனால அதை பண்ணலனாலும் அது சந்தோஷம், இதுதான் எனக்கு கிடைக்கணும், இதுதான் வரணும் அப்படின்றது என்னோடய எண்ணம் இல்லை. நான் என்னோடய மக்களுக்கு உண்டான பணியை பண்ணணும், அதனால் எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சால் சந்தோஷம், அதனால் இன்னும் டெவலப் பண்ண பாண்டிச்சேரிக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஐடி கம்பெனி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்றது பெரிய பிளான்ஸ் இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரிக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, புதுச்சேரி அரசாங்கமோ ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டோ 99 இயர்ஸ் லீஸ் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போராடுறது என்னென்னா கெசினோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. எல்லோரும் என்னென்னா கெசினோ எடுத்துகிட்டு வருதுன்னா அது வந்து ஒரு